بسم الله الرحمن الرحيم. الله الله يا 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 الله 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 ناديت وقلبي منكسر يا رب العزة. الله من رسوله كرنجل ركرله எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கரங்களையும் தொட்டது கிடையாது. அந்த அளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்முடைய ரசூல், நமது உயிரிலும் மேலான நமது இமாம், நமது கண்களுடைய குளிர்ச்சி, நமது தலைவர். الأرض بما رحبت فسواك غياثي لم أجدي طهر يا رب بواطننا وظواهرنا من كل ردي الله الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய மிகப்பெரிய பேரருளால் நாம் அல்லாஹுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இதற்கு முன்னர் குகைவாசிகளுடைய அற்புத வரலாறு என்ற தலைப்பிலே ஒரு தொடரை பேசியிருந்தோம். அதனுடைய இரண்டாவது தொடர் எஞ்சியிருந்தாலும் நாம் அந்த தலைப்பை இன்று எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் என் அருமையான சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய உள்ளங்களையெல்லாம் கவலையில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இஸ்லாமிய உலகம் கொந்தளித்து போயிருக்கிறது. இது இன்றைய மிக முக்கியமான செய்தியாக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும், முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இழிவுபடுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற விதத்தில் மேற்கத்திய உலகம் ஒரு சினிமாவை எடுத்திருக்கிறது. அதை பற்றிய செய்திகள், தகவல்களை நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான இந்த போர் என்பது இப்போது ஆரம்பிக்கப்பட்டதல்ல. என் அருமையான சகோதரர்களே, இது ஆரம்ப காலம் தொட்டு இஸ்லாத்துக்கு எதிரான இந்த போர் என்பது அசத்தியவாதிகளின் மூலமாக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது.
என் அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில், இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் அவன் புனிதமாக மதிக்க வேண்டும். புனிதமாக மதித்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தினுடைய புனிதமான ஒவ்வொன்றும் அவைகள் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும், அவைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, ஒமை யுஅழ்ழிம் ஷஆஇரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், எவர்கள் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவார்களோ, கண்ணியப்படுத்துவார்களோ, அது தக்வாவுடைய உள்ளங்கள் என்றும் உள்ளதென்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தக்வாவுடைய உள்ளம், அல்லாஹுவை பயப்படுகின்ற அஞ்சுகின்ற உள்ளம், எவைகளையெல்லாம் இஸ்லாம் புனிதமானவைகள் என்று அறிவித்திருக்கிறதோ அவைகளை புனிதமாகத்தான் பார்க்கும். அவைகளை எப்படி அல்லாஹ் புனிதப்படுத்துமாறு ஏவி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் அவைகளை புனிதப்படுத்தும். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உயிரை விட மேலானவர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்தது, அவர்களை புனிதப்படுத்தியது, அவர்களுடைய கண்ணியத்தை உயர்வுபடுத்தியது யார் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான், அந்த தூதரை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அந்த தூதரை எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான், அவர்களுடைய சிந்தனையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, அவர்களுடைய அகலை அறிவை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, சூரத்துன் நஜிமுடைய 2வது வசனமாக இது இடம்பெறுகிறது. உங்களுடைய சகோதரர், உங்களுடைய தோழர் இருக்கிறாரே, அவர் வழிகட்டி செல்லவில்லை, அவர் நெறிபிறண்டு செல்லவில்லை என்று அல்லாஹு தஆலா அந்த தூதரை சொல்கிறான். அவர்கள் நேரான வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் நேரிய வழியில் பயணம் செய்கிறார், அவர் வழிகேட்டின் பக்கம் செல்லவில்லை, அவர் வழிதவறி செல்லவில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த உத்தரவாதத்தை குர்ஆனின் மூலம் வழங்கி கொண்டிருக்கிறான். அதே போன்று அந்த தூதரின் நாவை பற்றி சொல்கின்ற போது, அந்த தூதருடைய நாவை அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொன்னால், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா, அதே சூரத்துன் நஜிமுடைய 3, 4 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், அவர் தனது மனோ இச்சைப்படி எதையும் பேசக்கூடியவர் அல்ல, அவர் எதையும் தனது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், எது அவருக்கு வஹியின் மூலம் அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹு தஆலா அந்த நாவுக்கு உத்தரவாதம் தருகிறான், அந்த நாவை பரிசுத்தப்படுத்துகிறான். அதே போன்று அந்த தூதருடைய பார்வையை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது, மாசாகல் பசரு வமா தகா, அந்த தூதருடைய பார்வை இருக்கிறதே அது வரம்பு மீறி செல்லவில்லை, அது வழிதவறிவிடவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, லகதுரா மின் ஆயாதி ரப்பிஹில் குபுரா, அல்லாஹுனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளைத்தான் அவர் கண்டார். மிஅராஜுடைய பயணத்தின் போது அவர் கண்டவைகள் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் தான். அவர்களுடைய கண்கள் பொய்யுரைக்கவில்லை, அவர்களது உள்ளம் பொய்யுரைக்கவில்லை, அவர்களுடைய நாவ் பொய்யுரைக்கவில்லை. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவரது உள்ளத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் எந்த காட்சிகளை கண்டாரோ அந்த காட்சிகள் அனைத்தும் உண்மையானவைகள், அந்த உள்ளம் பொய்யுரைக்கவில்லை, அது பொய்யை சொல்லவில்லை என்று ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். அஃப துமாரூனஹு அலா மா யரா, அவர் எந்த காட்சிகளை கண்டாரோ அந்த காட்சிகளை பற்றி நீங்கள் அவரோடு தர்க்கம் செய்கின்றீர்களா, அவர்களோடு தர்க்கிக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே போன்று அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று அல்லாஹ் சொல்கிறான், உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த உள்ளம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, அந்த உள்ளம் தூய்மையான தீனுக்காக
விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம். இப்படி என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹு தஆலா அந்த தூதரை பரிசுத்தப்படுத்துகிறான், அந்த தூதரை தூய்மைப்படுத்துகிறான். அது மாத்திரமா வரஃபஅனா லக திக்ரக் என்று சொல்கிறான். அதே அத்தியாயத்திலே சொல்கின்ற போது உமது திக்ரை நாம் உயர்த்தினோம் என்று சொல்கிறான். இவர்கள் எவ்வளவுதான் இழிவுபடுத்த கேவலப்படுத்த நினைத்தாலும் நிச்சயமாக அது முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அந்த தூதருடைய பெயரை உயர்த்தி விட்டான். அந்த பெயர் அது கண்ணியப்படுத்தப்பட்டு விட்டது. ஒருவன் எப்படி சூரியனை பார்த்து துப்பினால் அது தன் மீதே விழுமோ அதுபோன்றுதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்த கேவலப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக அவர்கள்தான் இழிவடைவார்கள், அவர்கள்தான் கேவலப்படுத்தப்படுவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ரசூலுடைய பெயரை, அந்த ரசூலை உயர்த்தியது அந்த ரப்புல் ஆலமீன். என் அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் அந்த தூதர் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார், அந்த தூதர் நினைவுபடுத்தப்படுகிறார். எங்கெல்லாம் பாங்கு சத்தம் அதானுடைய அழைப்பு வருகிறதோ அங்கெல்லாம் அந்த தூதருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. எங்கெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் மூமினும் தொழுகைக்காக நிற்கிறானோ அங்கு அல்லாஹ்வினுடைய அந்த தூதரின் பெயர் சலவாத்தின் மூலமாக நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உயிரை விட மேலானவராக இருக்கிறார்கள். நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் என்பது மிகவும் வேதனை அளிப்பதாக இருக்கிறது, மிகவும் வேதனை தருவதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நமது உணர்வுகள் அல்லாஹ்வின் தூதருக்காக கொந்தளிக்கவில்லை என்றால் வேறு யாருக்காக கொந்தளிக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதருக்காக நாம் கோபப்படவில்லை என்றால் வேறு யாருக்காக நாம் கோபப்பட முடியும்? அந்த தூதரை பரிசுத்தப்படுத்தியது ரப்புல் ஆலமீன், அந்த தூதரை தூய்மைப்படுத்தியது ரப்புல் ஆலமீன். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய உணர்வுகள் குந்தளிக்கிறது. அந்த உணர்வுகள் எப்படி மாறிவிடக் கூடாது என்று சொன்னால் வெறும் உணர்வுகளோடு மாத்திரம் நின்றுவிடக் கூடாது. ஏன்? நாம் மிகப்பெரிய சில தவறுகளை செய்தவர்கள், நாம் மிகப்பெரிய சில தவறுகளை செய்தவர்கள். அவைகளை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அந்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன தவறுகள் செய்தோம்? அல்லாஹ்வின் தூதருடைய விஷயத்தில் நாம் செய்த தவறுகள் என்ன? என் அருமையானவர்களே, அந்த தூதரை நாம் சரியான முறையில் பின்பற்ற தவறிவிட்டோம், அந்த தூதரை நாம் உரிய முறையில் பின்பற்ற தவறிவிட்டோம் இல்லையா? நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நாம் அந்த தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உண்மையில் இது நமது வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த போதித்த அந்த உயரிய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், அந்த நாகரீகங்கள் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த தூதரை பற்றி உலகம் தெரிந்து கொண்டிருக்கும் இல்லையா? ஏனைய சமூகங்கள் அந்த தூதரை சரியான முறையில் கண்டுகொண்டிருக்கும். நமது செயல்களின் ஊடாக, நமது நடவடிக்கைகளின் ஊடாக அந்த தூதருடைய உயரிய பண்பாடுகள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சிக்குள் வருகிறது. ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சிக்குள் வருகின்ற போது முஸ்லீம்களை ஸ்பெயின் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தது. ஏன்? முஸ்லீம்களிடம் அன்று பண்பாடு இருந்தது, அன்று முஸ்லீம்களிடம் நாகரிகம் இருந்தது, அன்று முஸ்லீம்களிடம் ஒழுக்க விழுமியங்கள் இருந்தன. அவர்கள் அந்த நாட்டை ஒப்படைப்பதற்கே தயாராக இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உயரிய பண்புகள் எந்த அளவு நமது வாழ்க்கையிலே குடிகொண்டிருக்கிறது, எந்த அளவு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், சிந்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிமா என்றாலே வெறுக்கின்றான், முஸ்லீம் என்ற பெயரை கேட்கின்ற போதே ஏனைய சமூகங்கள் வெறுக்கின்றன. முஸ்லிமா மோசடி செய்கிறான், முஸ்லிமா ஏமாற்றுகிறான், முஸ்லிமா பொய் சொல்கிறான், முஸ்லிமா வாக்குக்கு மாறு செய்கிறான், முஸ்லிமா என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்.
பார்க்கின்றோமா இல்லையா? இது யாரை பற்றிய ஒரு தவறான ஒரு செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறது? இந்த இஸ்லாத்தை பற்றி இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, ஏனைய சமூகங்கள் இஸ்லாத்தை ஒரே தடவையாக ஒரே அடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு வந்து பார்க்காது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினூடாகத்தான் இஸ்லாத்தை பார்க்கும். ஏனைய சமூகங்கள் பார்ப்பார்கள் உண்மையில் நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவர்களை இஸ்லாத்துக்குள் வரவேற்கக்கூடிய விதத்தில் இருக்குதா அல்லது இஸ்லாம் என்ற உடனே வெருண்டோடக்கூடிய விதத்திலே இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. இஸ்லாம் இந்த உலகத்தில் மிக வேகமாக பரவியது என்று சொன்னால் எப்படி பரவியது? அல்லாஹ்வின் ரசூல், அடுத்ததாக சஹாபாக்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வந்தவர்கள், இந்த காலங்களிலெல்லாம், இந்த சிறந்த நூற்றாண்டுகளிலெல்லாம் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது என்று சொன்னால் எதன் மூலம்? அந்த உயரிய பண்பாடுகள், அவர்களிடம் காணப்பட்ட அந்த ஒழுக்க நெறிகள், உயர்ந்த குணநலன்கள், அதன் மூலம் இஸ்லாம் மிக வேகமாக பரவியதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இன்று நிலை என்ன? நாம் வேதனையோடு இந்த தவறை ஏற்றாக வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை பற்றி சரியான அந்த பிக்சரை, அந்த தோற்றத்தை உலகத்துக்கு கொடுக்க தவறியவர்கள் நாம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பை நம்மீது சுமத்தி விட்டு சென்றார்கள் இல்லையா? அந்த பொறுப்பு தான் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என் அருமையான சகோதரர்களே. அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கையை அந்த தூதர் வாழ்ந்தார்கள். அதனால் தான் அந்த தூதர் சொன்னார்கள், என்னை பற்றிய எந்த செய்தியாக இருந்தாலும் அதை உலகத்துக்கு சொல்லலாம். அப்படி தூய்மையான ஒரு வாழ்க்கை. இன்றைய தலைவர்களுடைய வாழ்க்கை அப்படி சொல்ல முடியுமா? இன்றைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் திரைக்கு முன்னால் வந்து விட்டால் ஒரு வாழ்க்கை, திரைக்கு பின்னால் சென்று விட்டால் மற்றொரு வாழ்க்கை, பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை உலகத்துக்கு கொண்டு செல்லுங்கள், பயப்படாமல் கொண்டு செல்லலாம். அப்படி தூய்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அந்த தலைவர் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் என் அருமையான சகோதரர்களே, அந்த தூதரை பற்றிய செய்திகளை நாம் கொண்டு செல்கிறோமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த அந்தஸ்தை, அந்த உயர்வை, அந்த தூய்மையான வாழ்க்கையை சொல்வதற்கு சரியான ஒரு மீடியா நம்மிடம் இருக்குதா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. முஸ்லீம்களில் பார்க்கிறோம் எவ்வளவு தனவந்தர்கள், செல்வம் கொழித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை தனவந்தர்கள் இருக்கிறார்கள் என் அருமையான சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை தூய்மையாக உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு எங்கே இருக்கிறது மீடியா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மொழியும் குறைந்த அளவு தங்களுடைய மொழியிலாவது அந்த பங்களிப்பை, அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்களா? கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. எத்தனை எத்தனை இணையதளங்கள், இந்த இணையதளங்களில் அல்லாஹ்வின் ரசூலை மாத்திரம் சொல்வதற்கு, அந்த தூய்மையான வாழ்க்கையை உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு எத்தனை இணையதளங்கள் இருக்கின்றன? தமிழில் ஒரு இணையதளம் இருக்குதா அல்லாஹ்வுடைய ரசூலை மாத்திரம், அந்த தூய்மையான வாழ்க்கையை மாத்திரம் உலகத்துக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு இணையதளம் இருக்குதா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எங்கே அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றிய ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்ற ஒரு பொறுப்பை நமது தோள்களில் சுமத்தி விட்டு சென்றார்களே, அந்த பொறுப்பு எங்கே அருமையான சகோதரர்களே? இன்றைய நவீன உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாம் தொலை தொடர்பு சாதனங்கள், இதனுடைய நவீன வசதிகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இவைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய உம்மத், முஸ்லீம்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என் அருமையான சகோதரர்களே? அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த தூய்மையான வாழ்க்கை ஏனைய சமூகங்களுக்கு சென்றடைவதற்கு முன்னால் அவரை பற்றிய தவறான செய்திகள் போய்விட்டன இல்லையா? வேதனையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் வேதனையோடு இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நாம் தவறிவிட்டோம். இதெல்லாம் நாம் தவறு செய்த இடங்கள், நாம் பிழைவிட்ட இடங்கள் இவைகள். இவைகளை பற்றி நாளை மறுமையில் நாம் கேட்கப்படுவோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த தூய்மையான தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த அப்பழுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கை, இதை உலகத்துக்கு கொண்டு செல்வதில் என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபி தோழர்கள் சஹாபாக்கள் அந்த பணியை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார்கள்? நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாகவே நேசித்தார்கள். அந்த நேசம் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தியது? என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த தூதரை அல் குர்ஆனின் மூலம் எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறான்? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். அவன் சொல்கிறான், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அகிலத்தாருக்கே நாம் உம்மை ஒரு அருட்கொடையாக ரஹமத்தாகத்தான் அனுப்பியிருக்கிறோம். அந்த தூதருடைய வருகை மனித சமூகத்துக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருள் ரஹமத் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உயரிய பண்புகளை, உயரிய குணாதிசயங்களை அல்லாஹு தஆலா எப்படி சிறப்பித்து தூய்மைப்படுத்துகிறான் தெரியுமா? 68வது அத்தியாயத்தின் 4வது வசனமாக சொல்கிறான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர். உயரிய பண்புகளுக்கு நீர் சொந்தக்காரராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை புகழ்கிறான். அப்படி உயரிய பண்புகளை கொண்டவராக அவர் இருந்தார். உலகத்துக்கு அவர் நாகரிகத்தை போதித்தார், உலகத்துக்கு பண்பாட்டை அவர் போதித்தார், உலகத்துக்கு அவர் கலாச்சாரத்தை போதித்தார். என் அருமையான சகோதரர்களே, இருளில் இருந்த சமூகம், அந்த சமூகத்தை பேரொளியின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம் கொண்டு வந்தார். நரக விளிம்பிலே இருந்த சமூகத்தை சுவர்க்கத்துக்குரியவர்களாக, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றவர்களாக அவர் மாற்றினார். என் அருமையான சகோதரர்களே, அந்த தூதருடைய வருகை இந்த மானிட சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அருளாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த தூதர் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு கண்ணியத்துக்குரியவராக, சிறப்புக்குரியவராக இருக்கிறார்? அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹிஜ்ருடைய 72வது வசனமாக சொல்கிறான், லஅம்ருக் இன்னஹும் லஃபி சக்ரத்ஹிம் யஅமஹூன். அல்லாஹு தஆலா தூதருடைய வாழ்நாளில் மீது சத்தியம் செய்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை விட சிறந்த ஒருவர் அல்லாஹ்விடத்தில் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா தனது தூதருடைய வாழ்நாளில் மீது சத்தியம் செய்கிறான். லஅம்ருக், உமது வாழ்நாளில் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா நபியுடைய வாழ்நாளில் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு போதையிலே இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு மாயையிலே, போதையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்களாக, கண்ணியத்துக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அது மாத்திரமா, நீங்கள் குர்ஆனிலே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிந்துரைக்கப்படுகின்ற போது, அவர்களை எதிரிகள் கேவலப்படுத்துகின்ற போது, அல்லாஹ் தான் அதற்கு மறுப்பு கொடுக்கிறான், அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் பதிலளிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கவில்லை, அல்லாஹ் பதிலளிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, ஃபஸ்தா பிமா துஅமர், உமக்கு எது ஏவப்படுகிறதோ அதை தெளிவாக எடுத்து சொல்வீராக. வாரித் அனில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை புறக்கணித்து விடுவீராக என்ற வசனம் இறங்குகிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள், அனைவரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். சஃபாவுடைய மலை அடிவாரத்தில், வாந்திர் அஷீரதக்கல் அக்ரபீன், உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற வசனம் வருகிறது. அனைவரையும் ஒன்று திரட்டுகிறார்கள் இல்லையா? ஒன்று திரட்டி என்ன சொல்கிறார்கள்? இந்த சத்திய தீன், சத்திய மார்க்கம், தீனுல் இஸ்லாத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள்.
அதனுடைய தூய்மையான செய்தியை முன்வைக்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால் இருந்து காலையிலோ மாலையிலோ ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நாம் நம்ப தயாராக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நாம் நம்ப தயாராக இருக்கிறோம். அந்த சமூகம் என்ன சொன்னது? நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், உம்மிடமிருந்து எந்த ஒரு பொய்யையும் நாம் செய்யமடுக்கவில்லை. அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என் அருமையான சகோதரர்களே. அந்த நேரத்திலே அபூ லஹப் என்ன சொல்கிறான்? தப்பன் லகயா முஹம்மத், அன்றே போர் அறிவிக்கப்படுகிறது. இந்த சத்திய தீனுக்கு எதிராக, இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிரான போர் அன்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. தப்பன் லகயா முஹம்மத், முஹம்மதே உமக்கு நாசம். அலிஹாதா ஜமஅதனா, இதற்காகவா எம்மை ஒன்று கூட்டினாய் என்று அந்த அபூ லஹப் சொல்கிறான். அபூ லஹப் போரை அறிவிக்கிறான், சத்திய தீனுல் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாவின் தூதரை இழிவுபடுத்துகிறான். அல்லாவின் ரசூல் பதிலளிக்கவில்லை. அல்லாவுடைய தூதர் தன்னை காத்துக் கொள்வதற்காக பதில் சொல்லவில்லை. ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அரசுடைய ரப் பதிலளிக்கிறான். தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் என்று பதில் அளிப்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல, அந்த ரப்புல் ஆலமீன் பதில் அளிக்கிறான். தனது தூதருக்காக அந்த ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். என் அருமையான சகோதரர்களே, அவனுடைய சொத்து செல்வங்கள், அவன் சம்பாதித்தவைகள் அனைத்துக்கும் நாசம், எந்த பயனும் கிடையாது. அவனது மனைவி அசத்தியத்துக்கு துணை போனால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக செயல்பட்டால் அவளுக்கும் நாசம், அனைவருமாக சேர்ந்து நரகத்திலே நுழையுங்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்தான் பதிலளிக்கிறான். தனது தூதருக்கு எதிராக தனது தூதரை இழிவுபடுத்துகின்ற போது, தனது தூதரை கேவலப்படுத்திய போது தூதர் தானாக வந்து பதிலளிக்கவில்லை. அவர் எப்படி அல்லாஹ் தனது குர்ஆனின் திருமறையின் ஊடாக பதிலளிக்கிறான்? என் அருமையான சகோதரர்களே, ஆண் சந்ததி அற்றவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே எழுந்துரைக்கப்படுகிறார்கள். அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்துகிறது, ஆண் சந்ததி அற்றவர் என்று இழிவுபடுத்துகிறார்கள். இன்ன ஷானியக ஹுவல் அபதர், அல்லாஹ் பதிலளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் பதிலளிக்கவில்லை. எவன் சந்ததி அற்றவன் என்று சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலே சந்ததி அற்றவன் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சொன்னது, இன்னால நராக ஃபீ தலாலின் முபீன், நூஹே நாம் உம்மை தெளிவான வழிகேட்டிலே காணுகிறோம் என்று சொன்னபோது, கால யா கௌமி லைஸ பி தலாலா, அவர் தானாக முன்வந்து சொல்கிறார், எனது சமூகமே நான் வழிகேட்டிலே இல்லை என்று அவர் சொல்கிறார். அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், இன்னால நராக ஃபீ ஸஃபாஹா, உம்மை நாம் ஒரு மூடனாக காணுகிறோம் என்று சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானாக வந்து சொல்கிறார்கள், லைஸ பி ஸஃபாஹா, எனது சமூகமே நான் ஒரு மூடன் அல்ல. இப்படி தூதர்கள் பதிலளித்ததைத்தான் குர்ஆனில் பார்க்கிறோம். ஆனால் நமது ரசூல், நமது தூதர் இருக்கிறாரே, அந்த தூதர் எழுந்துரைக்கப்படுகின்ற போதெல்லாம் பதிலளிப்பது யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி, ஒரு மனநோயாளி என்று விமர்சிக்கப்படும் போது, ஒமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உமது தோழர் நிச்சயமாக ஒரு மனநோயாளியாகவோ ஒரு பைத்தியக்காரராக அவர் இல்லை என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அந்த தூதர் பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த தூதரின் கண்ணியமும் உயர்வும் இப்படி இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த தூதர் இந்த உம்மத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இல்லையா? அந்த தூதர் யார் தெரியுமா? தன்னை இந்த உம்மத்துக்காகவே அர்ப்பணித்தவர். அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தான். என்ன? எது? ஒரு துவா. அந்த துவாவை அந்த தூதர் கேட்டால் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது எல்லா இறை தூதர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருந்தது. எல்லா இறை தூதர்களும் அதை உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள்.
அந்த துவாவை பிரார்த்தனையை உலகத்திலேயே கேட்டு விட்டார்கள். ஆனால் நான் அதை பத்திரமாக அதை பிற்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். லி உம்மதி, என்னுடைய உம்மத்துக்காக, தனக்காக என்று சொல்லவில்லை, தன்னுடைய குடும்பத்துக்காக என்று சொல்லவில்லை, தன்னுடைய மனைவிமார்களுக்கு என்று சொல்லவில்லை, தன்னுடைய மகளுக்கு என்று சொல்லவில்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் எத்தனை எத்தனை நெருக்கடிகள் இல்லையா? மக்காவுடைய 13 வருடங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், மக்கா வெற்றி வரை மதீனாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எத்தனை எத்தனை சவால்கள், எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை எத்தனை நெருக்கடிகள். அந்த எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த துவாவை பயன்படுத்தவில்லை. என் அருமையான சகோதரர்களே, இந்த துவா, அவ்வளவு நெருக்கடிகள் வருகின்றன, துன்பத்துக்கு மேல் துன்பம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது, அலை அலையாக வருகிறது. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய உம்மத்துக்காக, கியாமத்து நாளைக்காக, தன்னுடைய உம்மத்துடைய விடிவுக்காக, தன்னுடைய உம்மத்துடைய உயர்வுக்காக அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மீது அன்பு வைத்திருப்பார்கள், நம்மீது அன்பு கொண்டிருப்பார்கள். ஒரு முறை குறைசி காவிர்கள் வந்து சொல்கிறார்கள், உம்மை நாம் தூதராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், நீர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த சஃபாவுடைய மலையை தங்க மலையாக மாற்றி காட்ட வேண்டும், இந்த மலையை நீர் ஒரு தங்க மலையாக மாற்றுவீர் என்று சொன்னால் உம்மை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், உம்மை நாம் ஏற்றுக்கொள்வோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், உண்மையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் நம்புவீர்களா? ஆம் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்களேன், அனைவருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும். நேர்வழி கிடைக்கவில்லை என்கின்ற போது தனது உயிரையே போகின்ற அளவுக்கு வேதனையை உணர்ந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்வழி கிடைக்கவில்லை, நேரான வழியை பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற போது தனது உயிரையே போகின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் வேதனைப்படுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அருமையானவர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மலையை தங்க மலையாக ஆக்கு, இந்த சமூகம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சலாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடினால் இந்த மலையை தங்க மலையாக மாற்றுவான். அது அல்லாஹு தஆலாவுடைய ஒரே ஒரு கட்டளை, குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். ஆனால் அந்த மலை தங்கமாக ஆக்கப்பட்டதன் பிறகு இவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை உலகத்தில் எவரையும் பிடித்துக் கொள்ளாத தண்டனையாக இருக்கும். அடுத்தது, இப்படி அல்லாஹு தஆலா ஆக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால், அதாவது தௌபாவுடைய வாயலும் ரஹமத்துடைய வாயலும் மறுமை வரை திறந்தே இருக்கும். அது திறந்தே இருக்கும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கக்கூடிய நிலை வரை அது திறந்தே இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை பொய்ப்பித்தாலும் பரவாயில்லை, என்னை பொய்யன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அல்லாஹு தஆலா அந்த மலையை தங்க மலையாக ஆக்கியிருப்பான். அல்லாஹுடைய ரசூல் எதை தெரிவு செய்தார்கள் தெரியுமா? நான் பொய்ப்பிக்கப்படலாம், ஆனால் எனது உம்மத்துக்காக நான் தௌபாவுடைய வாயலும் ரஹமத்துடைய வாயலும் திறந்தே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றுதான் தெரிவு செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக நன்மையே விரும்பி ஒரு தலைவர், இப்படி ஒரு தலைவரை உலக வரலாற்றிலே காட்ட முடியாத அருமையான சகோதரர்களே, அவ்வளவு நம்பகமான ஒரு தலைவர், ஒருவரையும் கடுகளவாவது ஏமாற்றுவதற்கோ, ஒருவரையும் கடுகளவாவது அதாவது மோசடியில் ஆழ்த்துவதற்கோ விரும்பாத அந்த அல்லாஹ்வுக்கு நம்பகமான தலைவர், ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நம்பிக்கைக்குரிய தலைவர். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு தலைவரை உலக வரலாற்றில் எவருமே காட்ட முடியாது. ஆனால் வேதனை என்ன தெரியுமா? இப்படி ஒரு தலைவரை பெற்ற சமூகம்
தலைமையின்றி தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னால் செல்லாமல் எவனெவனெல்லாம் தலைவன், கண்ட கண்டவன் எல்லாம் தலைவன், அரசியல்வாதிக்கு பின்னால் செல்கிறான், சினிமா நடிகனுக்கு பின்னால் செல்கிறான். இப்படி நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே. அதாவது மிக தூய்மையான அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த தலைவர் இவரை விட்டு விட்டு எங்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அந்த திரைப்படம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய ரசூலை மிக மோசமாக சித்தரிக்கிறது இல்லையா, மிக மோசமாக அல்லாஹ்வுடைய தூதரை சித்தரிக்கிறது, காம உணர்வு கொண்டவராக சித்தரிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை போன்று கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்த, கற்பொழுக்கத்தை இந்த உலகத்துக்கு போதித்த ஒரு தலைவர் இருக்க முடியாத அருமையான சகோதரர்களே. அந்த அளவு கற்பொழுக்கத்தை உலகத்துக்கு போதித்தார்கள். ஆண்கள் ஆண்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனின் மூலம் என்ன சொல்கிறான், மூமின்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளுங்கள், இப்படி போதிக்கக்கூடிய மார்க்கம். என் அருமையான சகோதரர்களே, கற்பொழுக்கத்தை பேணிய மார்க்கம் விபச்சாரத்துக்கு மிக கடுமையான தண்டனையை விதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஏன் கற்பொழுக்கத்தை அந்த அளவு பேணுகின்ற தீன் இந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நாகரிகத்தை உலகத்துக்கு போதித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரியில இடம் பெறுகிறது, மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ராத்தின் கத், அல்லாஹ்வின் ரசூலுடைய கரங்கள் இருக்கிறதே எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கரங்களையும் தொட்டது கிடையாது. அந்த அளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்முடைய ரசூல், நமது உயிரிலும் மேலான நமது இமாம், நமது கண்களுடைய குளிர்ச்சி நமது தலைவர். என் அருமையான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த தூதருடைய கரங்கள் எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கரங்களையும் தொட்டிருக்காது. இன்று பார்த்தீங்க என்று சொன்னா அதுதான் நாகரீகம் இல்லையா. இன்றைய உலகத்தில் நீங்க எடுத்து பாருங்கள், எது நாகரீகம், கைகளை குலுக்குவதுதான் நாகரீகம். அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்கள் இது நாகரீகமாக மாறிவிட்டது. எவ்வளவு மோசமான ஒரு சீரணிந்த கலாச்சாரம் அனாச்சாரத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அனாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரங்கள், அநாகரீகங்கள் எல்லாம் நாகரீகம். என் அருமையான சகோதரர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூய்மையான கற்பொழுக்கமுள்ள ஒரு தலைவர், புகாரிலே நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கிறார்கள். இருக்கின்ற போது நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர் ஸஃபியத் பின்து ஹுயை ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக வருகிறார்கள். தனது கணவனோடு பேசி அதாவது சுகம் விசாரித்து விட்டு செல்வதற்காக வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களை, மனைவியோடு பேசி மனைவியை வழி அனுப்புவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜிதுடைய வாயில் வரை வருகிறார்கள், மனைவியை வழி அனுப்பி வைப்பதற்காக வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அது இரவு நேரமாக இருக்கிறது, இருள் நேரமாக இருக்கிறது. இரண்டு அன்சாரி தோழர்கள் மிக வேகமாக நடக்கிறார்கள், மிக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமைதியாகுமாறு கூறி சொல்கிறார்கள். அந்த இரு தோழர்களையும் பார்த்து சொன்னார், சொல்கிறார்கள், நான் பேசிக் கொண்டிருந்தது என்னுடைய மனைவி சஃபியாவுடன் தான் என்று சொன்னார்கள். நான் பேசிக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே இரு அன்சாரி தோழர்களும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விடயத்தில நாம் தவறாக எண்ண போறோம், உங்களுடைய விடயத்தில ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள போகின்றோம் என்ற உணர்வோடு அந்த தோழனையிலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்படி ஒரு தலைவரை காட்ட முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தனது மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதை அந்த இரு தோழர்களுக்கும் சொல்கிறார்கள். ஏன், ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுவிடக் கூடாது, ஷைத்தான் அப்படியான ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
அவருடைய தோழர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படியெல்லாம் அந்த தூதர் என்ற அந்த கண்ணியத்திலே அந்தஸ்திலே வைத்து அவருக்குரிய கடமைகளை உரிமைகளை நிறைவேற்றினார்கள். என் அருமையான சகோதரர்களே, தங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது அந்த தூதரை காத்தார்கள் சஹாபாக்கள், இல்லையா? தன்னுடைய உயிரை பணயம் வைக்க முடியுமா? தன்னுடைய உயிரைத்தான் கவசமாக, அதாவது ஒரு அரணாக வைக்க முடியுமா? அப்படி வைத்து அந்த தூதரை காத்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அந்த தூதருடைய கண்ணியத்தை காத்தவர்கள் சஹாபாக்கள், நபி தோழர்கள். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் அதற்கு ஏராளமான ஆதாரங்களை சான்றுகளை பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, உஹதுடைய களத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில தோழர்கள் தனித்து விடுகிறார்கள். அன்சாரி தோழர்கள், சில முஹாஜிர்கள், இரண்டு முஹாஜிர்கள், இன்னும் சில அன்சாரி தோழர்கள் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், யார் இவர்களோடு போரிடுவது? மிகப்பெரிய படை இருக்கிறது அவர்களுக்கு முன்னால், இவர்களோடு யார் போரிடுவது என்று கேட்டபோது ஒரு அன்சாரி தோழர் வாளை ஏந்தியவராக படைக்குள் நுழைகிறார். எதிரி படைக்குள் நுழைந்து போரிடுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அடுத்து ஒரு அன்சாரி தோழர் நுழைகிறார். இப்படி 9 அல்லது 11 அன்சாரி தோழர்கள் வீர மரணம் எய்துகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, 2 முஹாஜிர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவசமாக அரணாக இருந்து போரிடுகின்றார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பெய்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அம்புகளை எய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அம்புகளை எடுத்து கொடுக்கின்ற போது சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இருமி, அம்புகளை எய்வீராக, ஃபிதாக அபி வ உம்மி என்று சொன்னார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் யாராவது ஒரு நபி தோழரை பார்த்து என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் என்று சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் அது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான். ஏன்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பதெல்லாம் சஹாபாக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் உஹதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சஅதே, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலை கவசமாக அரணாக நின்று பாதுகாக்கின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வீரர். அவர் உஹதுடைய களத்திலே அல்லாஹ்வின் ரசூலை பாதுகாக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய உடலில் அதாவது 39க்கும் அதிகமான வெட்டு காயங்கள் அவர்களுடைய மேனிலே இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக போரிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே சொல்வார்கள், மன் அஹப்ப அன் யந்துர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த், உங்களில் யாராவது ஒருவர் பூமியிலே நடமாடும் ஒரு ஷஹீதை பார்க்க விரும்பினால் தல்ஹாவை பார்த்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உஹதிலே அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்தார்கள். அது மாத்திரமல்ல, புகாரிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸில் அவர்கள் உஹதுடைய அந்த போருக்கு பிறகு அவரது ஒரு கை செயல்படவில்லை, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ்வுடைய ஒரு கை இயங்காமலே போய்விட்டது. அந்த கை அல்லாஹ்வின் ரசூலை பாதுகாத்த கைகளின் அருமையான சகோதரர்களே. இப்படி சஹாபாக்கள் அந்த தூதரை பாதுகாத்தார்கள், அந்த அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். என் அருமையான சகோதரர்களே, நமக்கும் ஒரு மிகப்பெரிய அமானிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமானிதத்தை பற்றி நாளை மறுமையில் நிச்சயமாக நாம் கேட்கப்படுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றானா இல்லையா? எப்படி சொல்கிறான்? ரிஜாலுன் சதகு மா அஹதுல்லாஹ அலை, சில அந்த வீரர்கள், சில மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள்? ஆளுமை மிக்க மனிதர்கள்,
அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார்கள். ஒமின்ஹும் மன் கதா நஹ்வஹு, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அதே போன்று இன்னும் சிலர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மேற்கத்திய உலகம், அதே போன்று இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்களுக்கு பண்பாடு, ஒழுக்கம், நாகரீகம் என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைய முஸ்லீம் உலகத்தில் சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் பண்பாட்டுடையவர்கள், இவர்கள் தான் ஒழுக்க விழுமியம் உள்ளவர்கள், இவர்கள் தான் நாகரீகம் உள்ளவர்கள். என்ன சொல்வார்கள், வெள்ளக்காரம் போன்றிருக்க வேண்டும், கேவலம். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அவனை முன்னுதாரணமாக சொல்வார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அவர்களுக்கு நாகரிகம் தெரியுமா? இன்று நீங்கள் அங்கு பார்த்தால், அதாவது தந்தை யார் என்று தெரியாமலேயே ஒரு சமூகம் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோமா இல்லையா, குடும்பம் என்ற அந்த சமூக அமைப்பு அங்கு இல்லாமல் சிதறி போயிருக்கிறது. நாகரிகம், பண்பாடு தெரியாமல் மிருகங்களை போன்று அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் மாற்றுகின்ற மோசமான கலாச்சாரம், ஓரின சேர்க்கை என்ற பெயரில் அனாச்சாரங்கள் எத்தனை எத்தனை. என் அருமையான சகோதரர்களே, நாகரிகமாகாது. அவர்கள் யார்? அவர்கள் ஒழுக்க பண்பாடுகள் அற்றவர்கள். நாம் அப்படியா? இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய சமூகம் ஒழுக்க பண்பாடு மிக்க ஒரு சமூகம், கடமைகளை உரிமைகளை தெரிந்த சமூகம். அல்லாஹ்வுக்குரிய கடமைகள் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல்கள் தூதர்களுக்குரிய கடமைகள் என்ன என்ற கடமைகளை எல்லாம் தெரிந்த ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம். என் அருமையான சகோதரர்களே, நாம் எல்லா இறை தூதர்களையும் மதிக்கின்றோம், எல்லா இறை தூதர்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின் ருசுலி, நாம் தூதர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாட்டையும் காட்ட மாட்டோம். அப்படித்தான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பண்பாட்டை தான் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எந்த இறை தூதர்களுக்கு மத்தியிலும் நாம் வேறுபாட்டை நாம் காட்ட மாட்டோம். அப்படி ஒரு சமூகம், அனைத்து இறை தூதர்களையும் நம்புகிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் உயிரை விட மேலாக அந்த தூதர்களை நேசிக்கிறோம். அவர்கள் அப்படியா? அவர்கள் இறை தூதர்களையே மிக மோசமாக விமர்சித்தவர்கள், கேவலப்படுத்தியவர்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட தூதர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறை தூதர்களையே விபச்சாரம் செய்தவர்கள். தங்களுடைய பெண் பிள்ளைகளோட லூத் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செய்திருக்கிறார் என்று அந்த மோசமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த தூதர்களையே இழிவுபடுத்தியவர்கள், வரலாற்றை சரியான முறையில் தெரியாதவர்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் இல்லையா? குர்ஆன் என்ன சொல்கிறது, எப்படியெல்லாம் இவர்களுக்கு சாபம் உண்டானது? இதில் விதிவிலக்கானவர்கள் இருக்கலாம், இதில் விதிவிலக்கானவர்கள், பண்பாட்டோடு வாழுகின்றவர்கள் இதில் இருக்கலாம். ஆனால் நாம் பெரும்பான்மை எடுத்து பார்க்கின்ற போது இதுதான் அங்குள்ள நிலையாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் என்ன செய்கின்றார்கள் முஸ்லீம்கள்? எவைகளை புனிதமாக மதிக்கின்றார்களோ, எவைகளை கண்ணியமாக மதிக்கின்றார்களோ, அவற்றின் மீது கை வைக்கிறார்கள். இதுதான் வேதனையாக இருக்கிறது. இது கருத்து சுதந்திரமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள், இது கருத்து சுதந்திரமா? இன்று ஐரோப்பாவிலே யூதர்கள், அவர்கள் அதாவது யூதர்கள் லட்சக்கணக்கு கொல்லப்பட்டார்களே, கொன்று குவிக்கப்பட்டார்களே, அதை ஹோலிகோஸ்ட் என்று சொல்வார்களே, இதை பற்றி பேசுவதற்கு அங்கு அனுமதி இல்லை. அப்ப இது கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுவதில்லையா? ஏன் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி மனித உரிமைகளுக்காக இப்படியான அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? உரிமைகள் மீறப்படும் போது அவற்றை வாங்கி கொடுப்பதற்குத்தான் இந்த அமைப்புகள் இல்லையா? அப்படி என்று சொன்னால் அங்கு என்ன தெரிகிறது? உரிமைகள் மீறப்படக்கூடாது, உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தானே இவைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இப்படி இவர்கள் நேர் முரண்பட்ட நிலைகளை இவர்கள் கைகொள்வதை, இவர்கள் அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனிலே இந்த யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எப்படியெல்லாம் வரலாற்றிலே
துரோகம் செய்தார்கள், தவறு விட்டார்கள், பிழைகளை செய்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூன்றாவது அத்தியாயம் 181 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் சமி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா செய்மடுத்து விட்டான், கவுலல் லதீன காலு இன் அல்லாஹ ஃபகீர், யாருடைய வார்த்தைகள் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஃபகீராக இருக்கிறான், அல்லாஹ் ஏழ்மையானவனாக வறியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் செய்மடுத்து விட்டான். அவர்கள் சொன்னார்கள், நாம் தான் செல்வந்தர்கள், இந்த வார்த்தைகளை நாம் எழுதிவிட்டோம், இவர்கள் நபிமார்களை உரிமையின்றி கொலை செய்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களை உரிமையின்றி இவர்கள் கொலை செய்தார்கள், அல்லாஹு தஆலா ரிசாலத்தை நுபுவத்தை கொடுத்து அனுப்பிய நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள், இவர்கள் கடுமையான வேதனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்திலே சொல்கின்ற போது, வலாக்கின் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். 4வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று வலுஐனு பிமா காலு, அவர்களுடைய வார்த்தைகளால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். என்ன வார்த்தைகள்? அல்லாஹுடைய கரங்கள், அல்லாஹு தஆலா தனது கரங்களை அப்படியே மூடியே வைத்திருக்கிறான் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் யூதர்கள் சொன்னார்களே, இதற்காக இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், உலாய்கையல் அனுஹுமுல்லாஹ், அவர்கள் வேதத்திலே உள்ள உண்மைகளை எல்லாம் மறைத்தார்கள், வேதத்தை திரித்தார்கள், வேதத்தை மறைத்தார்கள், திரிவுபடுத்தினார்கள், அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இப்படி அவர்களுடைய நிலைகளை சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் கொதித்திருப்பார்களே, நாம் அந்த தூதரை நேசிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் நாம் கொதிப்போம், ஏன், அந்த தூதரை நாம் நேசிக்கிறோம். இப்படி எல்லா தூதர்களையும் அல்லாஹ் இவர்களை எல்லாம் தூதர்களாக அனுப்பியிருக்கிறானோ அந்த தூதர்களை எல்லாம் நாம் நேசிக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? லா துஹையிருனி பைனல் அன்பியா, நபிமார்களுக்கு மத்தியில் என்னை நீங்கள் சிறப்பித்து சொல்லாதீர்கள், என்னை சிறப்பாக்காதீர்கள் என்று பணிவோடு சொன்னவர்கள் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமையான சகோதரர்களே, எனவே நமது கடமை என்ன? இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியான நிலைகளில் நமது பொறுப்பும் கடமையும் என்ன? நாம் வெறுமனே கோஷங்களோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்வதா, வெறுமனே உணர்வுகளை மாத்திரம் வெளிப்படுத்தி நிறுத்திக் கொள்வதா? இல்லை. என் அருமையான சகோதரர்களே, அந்த தூதரை உண்மையிலேயே நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று வேதனை என்ன தெரியுமா? எந்த யூதர்கள், எந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலை இழிவுபடுத்துகிறார்களோ, மார்க்கத்தினுடைய புனிதத்துவங்களை இழிவுபடுத்துகிறார்களோ, அவர்களைத்தான் இன்றைய இஸ்லாமியர்கள் சாணுக்கு சாண் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எத்தனை எத்தனை விடயங்களில் அவர்களுக்கு மாறு செய்யுமாறு போதித்தார்கள். இன்று நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் மாறு செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு ஒப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அதை நாகரீகமாக கருதி கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, உஹதுடைய போர்க்களத்தில் போர்க்களம் நிறைவடைகிறது. ஒரு பெண்மணி வருகிறாள், உஹதுடைய போர்க்களம் நிறைவடைந்ததன் பிறகு ஒரு பெண்மணி வருகிறாள், அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உமது கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி யாரை பற்றி கேட்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உமது தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த பெண்மணி கேட்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உமது சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பெண்மணி கேட்கிறாள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கண்களால் கண்டதன் பிறகு சொல்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்களை எனது கண்களால் பார்த்ததன் பிறகு அந்த துன்பங்கள் அனைத்தும் வெறும் தூசாக மாறிவிட்டது யா ரசூல் அல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். என் அருமையான சகோதரர்களை, ரலியல்லாஹு அன்ஹா இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்கள். இன்று நமது பெண்கள் கேவலம் நாம் பார்க்கின்றோம், வானொலிகள் ஊடாக பாடல்கள், சினிமா பாடல்களை கேட்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் நமது இஸ்லாமிய பெண்கள். அங்கு கேட்கிறான்,
உங்களுக்கு யார் அதிகமாக பிடிக்கும்? எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். இப்படி வாய் கூசாமல் சொல்பவர்கள் யார்? இந்த கேவலம் இஸ்லாமிய பெண்கள். யாரை நேசிக்க வேண்டும்? குஃபரை நேசிக்கின்றார்கள் இல்லையா, சிறுக்கை நேசிக்கின்றார்கள் இல்லையா. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எங்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள்? என் அருமையான சகோதரர்களே, சஹாபிய பெண்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்கள், எங்கே அந்த நேசம்? என் அருமையான சகோதரர்களே, இந்த தவறுகளை திரும்பவும் நமது வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மீசையை கத்தரியுங்கள், தாடியை விடுங்கள், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நெருப்பு வணங்கியலுக்கு மாறு செய்யுங்கள். எங்கே இந்த சுன்னா? இதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்கிறோம், யூதர்களை பின்பற்றுகிறோம் இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் தாயும் தந்தையும் மறக்காமல் கொண்டாடுகிறார்கள், ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி. என்ன சொல்கிறார்கள்? பிறந்த நாள். இது நாகரிகம் இல்லையா? இது என்னது? இதை கொண்டாடாவிட்டால் அவர் ஏதோ சமூகத்தில் ஒரு பிற்போக்குடையவராக, நாகரிகம் தெரியாதவராக சமூகம் பார்க்கிறது. வேதனை. எந்த சமூகம்? இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மத். இது யாருடைய கலாச்சாரம்? இது அந்த யூதர்களுடைய, கிறிஸ்தருடைய கலாச்சாரம் இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, நபியை நேசிப்பதென்றால் என்ன? போலியாக நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதா? என் அருமையான சகோதரர்களே, செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒவ்வொன்றிலும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நெருப்பு வணங்கிகளுக்கும் குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் மாற்றமாக எங்கெல்லாம் செயல்படுமாறு சொன்னார்களோ அங்கு செயல்பட வேண்டும். இன்றைய நமது இளைஞர்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? வேதனை. இவைகளை பார்த்தவுடன் கொதித்து, ஓரிரு தடவை கொதித்து விட்டு மறுபடியும் அந்த வழியிலே செல்வது ஒருபோதும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தர மாட்டாதே. அருமையான சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறோமா? அல்லாஹுடைய ரசூலுடைய கண்ணியம் உயர்வு இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டுமா? அந்த தூதரை பின்பற்ற வேண்டும். அந்த தூதருடைய அந்த தூய்மையான வாழ்க்கையை உலகத்துக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த தூதருடைய வாழ்க்கையை எத்தி வைக்க வேண்டும். எப்படியெல்லாம் முடியுமோ அதை அப்படியெல்லாம் அந்த தூதருடைய வாழ்க்கையை நாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த ஒரு பாரிய பொறுப்பு நம்மை சார்ந்திருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் ரசூலுடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அந்த ரசூலுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை உலகத்துக்கு எப்படியெல்லாம் எடுத்து செல்ல முடியுமோ அப்படியெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய உண்மையான நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.